ஓடி ஓடி வேலை செஞ்சு நம்ம கனவுகளை நிறைவேற்றணும், லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நம்ம எல்லாருமே பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பணம் சம்பாதிக்கணும், லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமையை அடையணும்னு யோசிக்கும் போது நம்மளோட ஆரோக்கியத்தை சுத்தமாக மறந்துடுறோம். இதனோட விளைவு நம்மளில் பலருக்கு உடல் பருமன், மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு பாடுபட்டால் பிரச்சனைகள் தான் வருது. அதனால் எல்லாத்தையும் விட்டு சில் பண்ணிடலாமான்னா அப்படி கிடையாதுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கையையும் வேலையும் சமநிலைப்படுத்துகிற விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வேலையும் வாழ்க்கையும் சமநிலைப்படுத்துறது எப்படி, இந்த அடிப்படை பிரச்சனைகளான மன அழுத்தம், உடல் பருமன், இந்த விஷயங்கள்லருந்துலாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, இப்படின்னு உலகம் முழுக்க பல ஆய்வுகள் செய்யப்பட்டது. இந்த ஆய்வுகளோட முடிவாக மொத விஷயம் நம்ம சரி பண்ண வேண்டியது நம்ம தூக்கம் தாங்க. ஒரு மனுஷனுக்கு 7-9 மணி நேரம் தூக்கம் நிச்சயமாக தேவைப்படுது. ஒரு மனுஷன் 8 மணி நேரம் சராசரியாக தூங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த உடல் பருமன் பிரச்சனைகள்லேருந்து, மன அழுத்தத்துலேருந்து நிரந்தர தீர்வு கிடைக்குது. இந்த விஷயங்கள்லாம் வராமல் தடுக்கவும் முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்குன்னு விஞ்ஞானிகளே தூங்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு விடிய விடிய ஏதாவது படத்தை போட்டு பார்த்துட்டு, இல்லை ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சாட் பண்ணிவிட்டு, இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டோ விடிய கார்த்தால 3 மணிக்கு தூங்கி மத்தியானம் 4 மணிக்கு எழுந்திரிச்சா உடலில் மேலே மேலே புது புது பிரச்சனைகள் தான் வரும். சரி, அதுக்குன்னு இருக்கிற பிரச்சனையில் படுத்தா தூக்கமாக வருதுன்னு உங்கள் மைண்ட் வைஸ் சொல்கிறது அப்பட்டமாக கேட்குது. இதுக்காக தான் ரிசர்ச்சர்ஸ் ஒரு 5 வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த 5 வழிமுறைகளை கடைப்பிடிச்சா நிம்மதியான தூக்கம் படுத்த உடனே வரும்ன்றது தான் நிதர்சனம். இந்த வழிமுறைகளில் முதலாவதா, நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டோ, இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைலில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டோ சாட் பண்ணிட்டோ இந்த மொபைல் வெளிச்சத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம தூங்குற இடத்த எவ்வளோக்கு எவ்வளோ இருட்டாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்ததாக, தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்க போய் காலையில் சீக்கிரமாக அதே நேரத்துக்கு எந்திரிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி 10 மணிக்கு தூங்க போகிறோன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். இதை தினமும் கடைப்பிடிச்சோன்னா ரொம்ப சில நாட்கள்லேயே 10 மணிக்கு தானாக தூக்கம் வந்துடும் சொல்கிறாங்க. மூணாவதாக, தூங்க போகிற இடத்தோட சீதோஷணம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளில் பல பேர் கயிற்றுக்கட்டில் படுத்துட்டு ஆலமரத்தடி காற்றுல எவ்வளோ நிம்மதியாக தூங்கியிருப்போம். இதே அடிப்படையில் நம்ம தூங்க போகிற ரூமோட டெம்பரேச்சரையும் கொஞ்சம் சில்லுன்னு இதமாகவும் செட் பண்ணிட்டோம்னா தூக்கம் தானாக வரும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், தூங்க போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது காஃபி, டீ இந்த மாதிரி விஷயங்களை குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி தான் ஆல்கஹாலும். ஆல்கஹால் ட்ரிங்க்ஸோட மயக்கத்தில் சட்டுன்னு தூக்கம் வந்தாலும் அந்த தூக்கம் ரொம்ப நேரம் நீடிக்காதுன்றது தான் இந்த ரிசர்ச்சோட முடிவு. இப்போ கடைசி விஷயமான 5வது தகவலுக்கு வருவோம். இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியும் எனக்கு தூக்கம் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம பெட்டில் படுத்து தூங்க முயற்சி பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பெட்லேயே படுத்து உருண்டுட்டு இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச புக்கை அதே டார்க் ரூம் செட்டப்பில் ஒரு டிம் லைட்டில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். நம்மளில் பல பேருக்கு ஸ்கூல் படிக்கும் போது புக்ஸ் எடுத்தாலே தூக்கம் வருமே, அதே லாஜிக் தான். ஸோ இப்படி காலையில் டயர்டாக இருந்துச்சும் வேலைக்கு போனோம், நைட்டு சரியாக தூங்காமல் மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சும் ரிப்பீட்டு அப்படின்னு இல்லாமல் இந்த 5 வழிமுறைகளை பயன்படுத்தி உங்கள் தூக்கத்தோட தரத்தையும் உங்கள் வாழ்க்கையோட தரத்தையும் உயர்த்திக்கோங்க. மேலும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்தும் தற்காத்துக்கோங்க.